எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் நான் மனதின் குரல் பற்றி பேசும் பொழுது நான் ஏதோ உங்களோடு உங்கள் குடும்பத்தின் உறுப்பினராகவே இருக்கும் ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது நம்முடைய சின்ன சின்ன உரையாடல்கள் ஒருவருக்கொருவர் கற்றல் ஏற்படுத்தும் விஷயங்கள் வாழ்க்கையின் வளமான அனுபவங்கள் நிறைவான வாழ்க்கை வாழும் உத்வேகத்தை அளிப்பது என்பதன் பெயர்தானே மனதின் குரல் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் கடைசி நாள் இப்போது சில நாட்கள் முன்பாகத்தானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கியது என்று என்னைப் போலவே நீங்களும் சிந்திக்கிறீர்கள் தானே ஜனவரி முழுவதும் கடந்து போய்விட்டது என்ற உணர்வே ஏற்படவில்லை இதைத்தான் காலத்தின் ஓட்டம் என்கிறார்கள் சில நாட்கள் முன்புதான் நாம் ஒருவருக்கொருவர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் லோகடி மகர சங்கராந்தி பொங்கல் பகு பண்டிகைகளை கொண்டாடி மகிழ்ந்தோம் ஆனால் இவை அனைத்தும் கடந்து போனதே தெரியாமல் கடந்துவிட்டன நாட்டின் பல பாகங்களிலும் பண்டிகைகளின் கோலாகலம் நிறைந்திருந்தது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியன்று நாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த நாளை பராக்கிரம் திவஸ் அதாவது பராக்கிரம தினம் என்ற பெயரில் கொண்டாடினோம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியான நமது குடியரசு தினத்தன்று கண்கொள்ளா காட்சியான அணிவகுப்பை கண்டுகளித்தோம் இரு அவைகளின் கூட்டுத்தொடரின் துவக்கமாக குடியரசுத் தலைவரின் உரைக்குப் பின்னர் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது இவை அனைத்தின் இடையேயும் நாம் வெகுகாலமாக காத்திருந்த ஒரு விஷயம் நடந்தேறியது அதுதான் பத்ம விருதுகள் பற்றிய அறிவிப்பு அசாதாரணமான செயல்கள் புரிந்து வருவோரின் சாதனைகள் மனித சமூகத்தின் பொருட்டு அவர்களின் பங்களிப்பு ஆகியவற்றுக்கு கௌரவம் அளித்தது பல்வேறு துறைகளில் மிகச்சிறப்பாக செயலாற்றியவர்கள் தங்களின் செயல்களால் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்மாற்றங்களை ஏற்படுத்தியவர்கள் நாட்டை முன்னேற்றியவர்கள் போன்றோருக்கு இந்த ஆண்டும் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதாவது கள அளவில் பணியாற்றும் பாராட்டு பெறாத நாயகர்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் தொடங்கப்பட்ட பத்ம விருதுகள் வாயிலாக கௌரவம் அளிக்கும் பாரம்பரியம் இந்த முறையும் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நபர்களைப் பற்றியும் இவர்களின் பங்களிப்பு பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்வதோடு உங்கள் குடும்பங்களிலும் இவர்களைப் பற்றிய உரையாடல்களில் ஈடுபடுங்கள் என்று நான் உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறேன் இவற்றால் அனைவருக்கும் எத்தனை உத்வேகம் ஏற்படும் என்பதை அப்போது நீங்களே உணர்வீர்கள் இந்த மாதம் கிரிக்கெட் மைதானத்திலிருந்தும் மிக அருமையான செய்தி கிடைத்திருக்கிறது நம்முடைய கிரிக்கெட் அணியானது தொடக்க கட்ட சிரமங்களுக்குப் பிறகு அற்புதமான மீட்சி கண்டு ஆஸ்திரேலியாவில் தொடரை வென்றெடுத்திருக்கிறது நமது விளையாட்டு வீரர்களின் கடும் உழைப்பும் குழுப்பணியும் பணியும் கருத்தூக்கம் அளிக்க வல்லன இவற்றுக்கு இடையே தில்லியில் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று மூவண்ண கொடிக்கு இழைக்கப்பட்ட அவமானம் தேசத்துக்கு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியது நாம் இனிவரும் காலங்களை நம்பிக்கை புதுமை ஆகியவற்றால் இட்டு நிரப்ப வேண்டும் நாம் கடந்த ஆண்டு அசாதாரணமான சுய கட்டுப்பாடு மற்றும் மன உறுதியை வெளிப்படுத்தினோம் இந்த ஆண்டும் நாம் நமது கடும் உழைப்பு வாயிலாக நமது உறுதிப்பாடுகளை மெய்ப்பித்து காட்ட வேண்டும் நம்முடைய தேசத்தை மேலும் விரைவு கதியில் நாம் முன்னேற்றிச் செல்ல வேண்டும் எனதருமை நாட்டு மக்களே இந்த ஆண்டின் தொடக்கத்தோடு கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நமது போராட்டம் ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது எப்படி கொரோனாவுக்கு எதிராக பாரதத்தின் போராட்டம் ஒரு எடுத்துக்காட்டாக ஆகியுள்ளதோ அதே போல இப்போது நம்முடைய தடுப்பூசி திட்டமும் உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஆகி வருகின்றது இன்று பாரதம் உலகின் மிகப்பெரிய கோவிட் பெருந்தொற்று தடுப்பு இயக்கத்தை செயல்படுத்தி வருகின்றது மேலும் நமக்கு கௌரவம் சேர்க்கும் விஷயம் என்ன தெரியுமா நமது மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தோடு கூடவே உலகிலேயே மிக விரைவு கதியில் நாம் நமது குடிமக்களுக்கு தடுப்பூசிகளையும் போட்டு வருவதுதான் வெறும் பதினைந்து நாட்களில் பாரதம் தனது முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட கொரோனா போராளிகளுக்கு தடுப்பூசி போட்டுவிட்டது ஆனால் இந்த பணிக்கு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாட்டிற்கு பதினெட்டு நாட்களும் பிரிட்டன் போன்ற நாட்டிற்கு முப்பத்தி ஆறு நாட்களும் பிடித்தன நண்பர்களே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த தடுப்பூசி இன்று பாரத நாட்டின் தற்சார்புக்கான எடுத்துக்காட்டு என்பது மட்டுமல்ல நாட்டின் சுய கௌரவத்துக்கும் ஒரு பறைசாற்றல் நமோ செயலியில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கையை நிரப்பியுள்ளதாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதரர் ஹிமான்ஷு யாதவ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அயல் நாடுகளில் வாழும் தன்னுடைய பல நண்பர்களும் இந்தியாவிற்கு தங்கள் நன்றிகளை தனக்கு செய்தி அனுப்பி தெரிவித்திருப்பதாக மதுரையைச் சேர்ந்த கீர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் பாரதம் உலகின் பிற நாடுகளுக்கு உதவி இருப்பது பாரதம் பற்றி அவர்களின் மனங்களில் மரியாதையை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது என்று செய்திகள் அனுப்பி தன்னிடத்தில் தெரிவித்திருப்பதாக கீர்த்தி அவர்கள் கூறியிருக்கிறார் கீர்த்தியவர்களே தேசம் பற்றி பெருமை பாராட்டப்படுவதை கேட்டு மனதின் குரலின் நேயர்களும் பெருமைப்படுவார்கள் பல்வேறு நாடுகளின் குடியரசுத் தலைவர்களும் பிரதமர்களும் இப்போது பாரதம் குறித்த இதே போன்ற செய்திகளை எனக்கும் அனுப்பி வருகிறார்கள் பிரேசில் நாட்டு குடியரசுத் தலைவர் தனது ட்வீட் வாயிலாக நாட்டிற்கு தெரிவித்திருக்கும் நன்றிகள் அனைத்து இந்தியர்களுக்கும் எத்தனை நன்றாக இருந்திருக்கும் என்பதை நீங்களே கூட பார்த்திருக்கலாம் ஆயிரமாயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவில் உலகின் மறுகோடியில் வசிப்போருக்கும் இராமாயணத்தின் இந்த நிகழ்வு பற்றி எத்தனை நுணுக்கமாக தெரிந்திருக்கிறது அவர்கள் மனதில் எத்தனை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாருங்கள் இதுதான் நமது கலாச்சாரத்தின் சிறப்பு நண்பர்களே இந்த தடுப்பூசி திட்டம் தொடர்பாக உங்கள் கவனம் வேறு ஒரு விஷயம் குறித்தும் கண்டிப்பாக சென்றிருக்கும் இந்த சங்கடம் நிறைந்த வேளையிலே பாரதத்தால் எப்படி உலகிற்கு சேவையாற்ற முடிகிறது என்றால் நம் நாடு இன்று மருந்துகள் மற்றும் தடுப்பூசி தயாரிப்பில் வல்லமை பெற்றிருக்கிறது தற்சார்பு அடைந்திருக்கிறது என்பதால்தான் தற்சார்பு பாரத இயக்கத்தின் பின்புலத்தில் இருக்கும் கருத்தியலும் இதுதான் பாரத நாடு எந்த அளவுக்கு வல்லமை உடையதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிக ஆதாயம் மனித சமூகத்துக்கான சேவையில் உலகிற்கு உண்டாகும் எனதருமை நாட்டு மக்களே ஒவ்வொரு முறையும் உங்களிடமிருந்து ஏராளமான கடிதங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன நமோ செயலியிலும் மைகோ தளத்திலும் வரும் உங்கள் செய்திகள் தொலைபேசி அழைப்புகள் ஆகியவை வாயிலாக பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது இந்த செய்திகளில் ஒரு செய்தி என் கவனம் கவர்ந்த செய்தி சகோதரி பிரியங்கா பாண்டேயிடமிருந்து வந்திருக்கிறது இருபத்தி மூன்று வயது நிரம்பிய சகோதரி பிரியங்கா அவர்கள் ஹிந்தி இலக்கிய படிப்பு படித்து வருகிறார் பீகாரின் சிவானில் வசித்து வருகிறார் நாட்டின் பதினைந்து சுற்றுலா தலங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் எனது ஆலோசனையால் அவர் உத்வேகம் அடைந்ததால் ஜனவரி மாதம் ஒன்றாம் என்று மிகச் சிறப்பானதொரு இடத்திற்கு சென்றதாக நமோ செயலியில் குறிப்பிட்டிருக்கிறார் அது என்ன இடம் தெரியுமா அவரது வீட்டிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தேசத்தின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் பூர்வீக தான் அது தேசத்தின் மகத்தான நாயகர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் திசையில் தனது முதல் படி இது என்று பிரியங்கா அவர்கள் மிக நேர்த்தியாக எழுதியிருக்கிறார் அங்கே பிரியங்கா அவர்களுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் எழுதிய பல புத்தகங்கள் காண கிடைத்தன பல வரலாற்றுச் சிறப்புமிக்க ஓவியங்களைப் பார்க்க முடிந்தது உண்மையிலேயே பிரியங்கா அவர்களின் இந்த அனுபவம் மற்றவர்களுக்கும் கருத்தூக்கத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே இந்த ஆண்டு தொடங்கி பாரதம் தனது சுதந்திரத்தின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கொண்டாட்டமான அமிர்த மகோத்சவத்தை கொண்டாட இருக்கிறது எவர்கள் காரணமாக நமக்கு சுதந்திரம் கிடைத்ததோ அப்படிப்பட்ட மகாநாயகர்களோடு தொடர்புடைய வட்டார பகுதிகளை பற்றி தெரிந்து கொள்ள இது ஒரு அற்புதமான அருமையான சந்தர்ப்பம் நண்பர்களே நாம் சுதந்திரப் போராட்டம் மற்றும் பீகார் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் நமோ செயலியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேறு ஒரு விஷயம் பற்றியும் பேச விரும்புகிறேன் முங்கேரில் வசிக்கும் ஜெயராம் விப்லவ் அவர்கள் தாராபூர் உயிர் தியாகிகள் தினம் பற்றி எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதியன்று தேசபக்தர்களின் கூட்டம் ஒன்றின் பல வீரம் நிறைந்த இளைஞர்களை ஆங்கிலேயர்கள் தயவுதாட்சண்யமே இல்லாமல் குன்று போட்டார்கள் அவர்கள் புரிந்த ஒரே குற்றம் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜே என்ற கோஷங்களை எழுப்பியதுதான் நான் அந்த உயிர் தியாகிகளுக்கு தலை வணங்குகிறேன் அவர்களின் தைரியத்திற்கு ஸ்ரத்தையுடன் கூடிய நினைவாஞ்சலிகளை அர்ப்பணிக்கிறேன் நான் ஜெயராம் விப்ளவ் அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவிக்கிறேன் அதிகம் தெரியாத ஆனால் அதிகம் விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டிய இத்தகைய ஒரு சம்பவத்தை பற்றி அவர் நாட்டின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என் இனிய நாட்டு மக்களே பாரத நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் சுதந்திர போர் முழுவீச்சில் போரிடப்பட்டு வந்தது பாரத பூமியின் அனைத்து மூலைகளிலும் மகத்தான நல்மைந்தர்களும் வீராங்கனைகளும் தோன்றினார்கள் இவர்கள் தேசத்திற்காக தங்களின் வாழ்க்கையே தியாகம் புரிந்தார்கள் நமக்காக புரியப்பட்ட இந்த போராட்டங்கள் இவை தொடர்பான நினைவுகள் ஆகியவற்றை பாதுகாத்து இவற்றை எழுத்துக்களில் வடித்து நமது வருங்கால சந்ததிகளுக்கு இவற்றை உயிர்ப்போடு நாம் அளிக்க வேண்டும் என்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்த விஷயம் நீங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றியும் சுதந்திர போராட்டம் தொடர்பான சம்பவங்கள் பற்றியும் கண்டிப்பாக எழுதுங்கள் என்று நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் குறிப்பாக இளைஞர் சமுதாயத்தினரிடம் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்கள் பகுதியில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் வீரக் காதைகள் பற்றி புத்தகங்களில் எழுதுங்கள் சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை பாரதம் கொண்டாடும் வேளையில் உங்களின் எழுத்துக்கள் சுதந்திரப் போராட்ட நாயகர்களுக்கான உத்தமமான நினைவாஞ்சலிகளாகும் இந்தியாவின் எழுபத்தி ஐந்து கால சுதந்திரத்தை முன்னிட்டு இளம் எழுத்தாளர்களுக்கான ஒரு முன்னெடுப்பு தொடங்கப்பட இருக்கிறது இதில் அனைத்து மாநிலங்கள் மொழிகளைச் சேர்ந்த இளைய எழுத்தாளர்களுக்கு ஊக்கமளிக்கப்படும் தேசத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களைப் பற்றி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இதனால் உருவாக்கம் பெறுவார்கள் அவர்கள் நம் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய ஆழமான அறிவு உடையவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட மலரும் மொட்டுக்களுக்கு நாம் முழுமையாக உதவிகள் செய்ய வேண்டும் இதன் காரணமாக எதிர்கால போக்கை தீர்மானம் செய்யும் சிந்தனா சிற்பிகளின் ஒரு படை தயாராகும் இந்த முயல்வின் அங்கமாக ஆகவும் தங்களின் இலக்கிய திறமைகளை அதிக அளவில் பயன்படுத்தவும் இந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் எனது இளைய நண்பர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் இது தொடர்பான தகவல்களை நீங்கள் கல்வி அமைச்சகத்தின் இணையதளத்தில் பெறலாம் என் மனம் நிறை நாட்டு மக்களே மனதின் குரல் நேயர்களுக்கு விருப்பமானது எது என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள் ஆனால் எனக்கு மனதின் குரலில் மிகவும் பிடித்தமானது எது என்றால் அது உங்களிடமிருந்து நான் பெறும் கற்றல்தான் உங்களோடு நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் ஒரு வகையில் உங்களோடு தொடர்பு கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்கிறது ஒருவருடைய முயற்சி ஒருவருடைய பேரார்வம் நாட்டிற்காக சாதித்தே தீருவேன் என்ற உணர்வுடைய ஒருவருடைய மன உறுதி இவை அனைத்தும் எனக்கு கருத்தூக்கம் அளிக்கின்றன என்னுள் ஆற்றலை நிரப்புகின்றன ஹைதராபாதின் போயின் பள்ளியில் உள்ள வட்டார காய்கறி சந்தையானது எப்படி தனது பொறுப்பை நிறைவேற்றி வருகிறது என்பதை படிக்க நேர்ந்தபோது அது எனக்கு நல்ல உணர்வை ஏற்படுத்தியது பல காரணங்களால் கணிசமான அளவு காய்கறிகள் வீணாகிப் போவதை நாம் அனைவருமே கவனித்திருப்போம் இந்த காய்கறிகள் ஆங்காங்கே இறைக்கப்பட்டு மாசினை ஏற்படுத்துகின்றன ஆனால் ஒவ்வொரு நாளும் மீந்து போகும் இந்த காய்கறிகளை நாம் ஆங்காங்கே வீசி செல்லக்கூடாது என்று போயன் பள்ளியின் காய்கறிச் சந்தை தீர்மானம் மேற்கொண்டது இதிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வோம் என்று முடிவெடுத்தது வீணாகி போன காய்கறிகளிடமிருந்து மின்சாரம் தயாரிப்பது பற்றி நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் இதுதான் புதுமைகள் படைத்தலின் சக்தி போயின் பள்ளியின் காய்கறி சந்தையில் ஏற்படும் கழிவுகள் இன்று செல்வமாக மாறியிருக்கின்றன இதுதான் மாசிலிருந்து மாணிக்கம் கழிவிலிருந்து செல்வம் அங்கே ஒவ்வொரு நாளும் சுமார் பத்து டன்கள் அளவுக்கு கழிவுப் பொருள் வெளியேற்றப்பட்டு இவை ஒரு ஆலையில் குவிக்கப்படுகின்றன ஆலைக்குள்ளே இந்த கழிவுகளிலிருந்து நாளொன்றில் ஐநூறு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதோடு சுமார் முப்பது கிலோ உயிரி எரிபொருளும் தயாரிக்கப்படுகிறது இந்த மின்சாரத்திலிருந்து சந்தை ஒளியூட்டப்படுகிறது உயிரி எரிபொருள் சந்தையில் இருக்கும் உணவகத்தில் உணவு தயார் செய்ய பயன்படுகிறது அருமையான முயல்வு இல்லையா இதே போன்று ஒரு அருமையான செயல்பாட்டினை ஹரியானாவின் பஞ்ச்குலாவைச் சேர்ந்த படௌத் கிராம பஞ்சாயத்தும் செய்து காட்டியிருக்கிறது இந்த பஞ்சாயத்து பகுதியில் நீர் வெளியேற்றலில் பிரச்சனை இருந்தது இதன் காரணமாக கழிவு நீர் ஆங்காங்கே தேங்கியிருந்தது நோய்கள் உண்டாயின ஆனால் கழிவு நீரை செல்வ நீராக மாற்றுவோம் என்று படௌத்தின் மக்கள் தீர்மானம் செய்தார்கள் கிராமம் முழுவதிலிருந்தும் வெளியேறும் நீரை ஓரிடத்தில் சேகரித்து அதை வடிகட்ட தொடங்கினார்கள் வடிகட்டப்பட்ட இந்த நீர் இப்போது கிராமத்து விவசாயிகளின் வயல்வெளிகளின் நீர்ப்பாசன தேவைகளை நிறைவு செய்து வருகிறது அதாவது சூழல் மாசு கழிவு நோய்கள் ஆகியவற்றிலிருந்து விடுதலை ஒரு புறம் வயல்களுக்கு நீர்ப்பாசனம் இன்னொரு புறம் நண்பர்களே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாயிலாக வருவாய்க்கான பாதை எப்படி திறக்கின்றது என்பது தொடர்பான ஒரு எடுத்துக்காட்டு அருணாச்சல் பிரதேசத்தின் தவாங்கிலும் காண கிடைக்கிறது அருணாச்சல் பிரதேசத்தின் இந்த மலைப்பாங்கான பகுதியில்தான் பல நூற்றாண்டுகளாகவே மோன் ஷூகு என்ற பெயர் கொண்ட ஒரு காகிதம் தயாரிக்கப்படுகிறது இந்த காகிதம் அந்த பகுதிகளில் காணப்படும் ஷுகு ஷேங் என்ற பெயரிலான ஒரு மரத்தின் பட்டைகளிலிருந்து தயார் செய்யப்படுகிறது ஆகையால் தான் இந்த காகிதத்தை தயார் செய்ய இந்த மரங்களை வெட்ட தேவையில்லாமல் இருக்கிறது இதை தவிர இதை தயார் செய்ய எந்த ஒரு வேதிப்பொருளும் பயன்படுத்தப்படுவது கிடையாது அதாவது இந்த காகிதம் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானது உடல் நலத்துக்கும் கேடு விளைவிக்காதது ஒரு காலத்தில் இந்த காகிதம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது ஆனால் நவீன தொழில்நுட்பம் பெரிய அளவில் காகிதம் தயாரிக்க தொடங்கியபோது போது இந்த வட்டாரக்கலை அஸ்தமனத்தை நோக்கிச் செல்லத் தொடங்கியது இப்போது இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு சமூக சேவகரான கோம்பு அவர்கள் இந்த கலைக்கு புத்துயிர் அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் இதனால் இங்கே பழங்குடி சகோதர சகோதரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து வருகிறது மேலும் ஒரு செய்தியை நான் கேரளத்திலிருந்து பார்க்க நேர்ந்தது இது நம் அனைவருக்கும் பொறுப்புணர்வை ஊட்டக்கூடியது கேரளத்தின் கோட்டயம் பகுதியில் மூத்த மாற்றுத்திறனாளி ஒருவர் இருக்கிறார் இவர் பெயர் என் எஸ் ராஜப்பன் அவர்கள் ராஜப்பன் அவர்கள் பக்கவாதம் காரணமாக நடமாட முடியாமல் இருந்தாலும் தூய்மை மீது இவருக்கு இருக்கும் அர்ப்பணிப்பில் எந்த குறைவும் இல்லை கடந்த பல ஆண்டுகளாகவே இவர் வேம்பநாடு ஏரியில் தனது படகில் பயணித்து ஏரியில் வீசி எறியப்பட்டிருக்கும் நெகிழி பொருட்களை வெளியே எடுத்து வருகிறார் ராஜப்பன் அவர்களின் சிந்தனை எத்தனை உயரியது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் நாமும் ராஜப்பன் அவர்களிடமிருந்து கருத்தூக்கமடைந்து தூய்மைக்காக நம்மால் இயன்ற பங்களிப்பை நல்குவோம் எனதருமை நாட்டு மக்களே சில நாட்கள் முன்பாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து பெங்களூரு வரை விமானத்தை இடைவிடாது செலுத்தி நான்கு இந்திய பெண்கள் சாதனை படைத்தார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பத்தாயிரம் கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான தூரத்தை கடந்து இந்த விமானம் இருநூற்று இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பயணிகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்திய விமானப்படையைச் சேர்ந்த இரண்டு பெண் அதிகாரிகள் புதிய வரலாற்றை படைத்திருப்பதை இந்த முறை நடைபெற்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அணிவகுப்பில் நீங்கள் கவனித்திருக்கலாம் எந்தத் துறையாக இருந்தாலும் சரி தேசத்தின் பெண்மணிகளின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஆனால் பல வேளைகளில் தேசத்தின் ஊரகப் பகுதிகளில் நடைபெறும் இதுபோன்ற மாற்றங்கள் குறித்த விவாதங்கள் நடைபெறுவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகையால்தான் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரைச் சேர்ந்த ஒரு செய்தியை பார்க்க நேர்ந்தபோது இது குறித்து கண்டிப்பாக மனதின் குரலில் கூறிய ஆக வேண்டும் என்று நான் தீர்மானம் செய்தேன் இந்த செய்தி மிகவும் உத்வேகம் அளிப்பதாக இருக்கிறது ஜபல்பூரின் சிச் சேர்ந்த பெண்கள் ஒரு அரிசி ஆலையில் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்து வந்தார்கள் கொரோனா உலகம் தழுவிய பெருந்தொற்று உலகின் அனைத்து மக்களையும் பாதித்ததைப் போல இந்த பெண்களும் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய அரிசி ஆலையிலும் பணி நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக வருமான இழப்பு ஏற்பட்டது ஆனால் இதனாலெல்லாம் நிலைகுலையாத அந்த பெண்கள் தாங்களே இணைந்து ஒரு அரிசி ஆலை தொடங்க தீர்மானம் செய்தார்கள் எந்த ஆலையில் அவர்கள் பணிபுரிந்தார்களோ அந்த ஆலைக்குச் சொந்தக்காரர்கள் தங்கள் இயந்திரங்களை விற்பனை செய்ய முடிவு செய்தார்கள் இவர்களில் மீனா ராகங்கடாலே என்பவர் பெண்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சுய உதவிக்குழு ஒன்றை ஏற்படுத்தினார் அனைவரும் தங்களின் சேமிப்பு அனைத்தையும் மூலதனமாக திரட்டினார்கள் பற்றாக்குறையாக இருந்த தொகையை இவர்கள் ஆஜீவிகா மிஷன் அதாவது வாழ்வாதார இயக்கம் என்பதற்குட்பட்டு வங்கியில் கடனாக பெற்றார்கள் இந்த பழங்குடியின பெண்கள் தாங்கள் முன்பு வேலை செய்து வந்த ஆலையையே விலைக்கு வாங்கிவிட்டார்கள் இன்று இவர்கள் சொந்தமாக ஒரு அரிசி ஆலையை நடத்தி வருகின்றார்கள் மிகக் குறைவான நாட்களில் இந்த ஆலையானது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் அளவுக்கு லாபம் சம்பாதித்திருக்கிறது இந்த லாபத்தால் மீனா அவர்களும் அவருடைய கூட்டாளிகளும் முதலில் வங்கிக் கடனை முழுமையாக திருப்பிக் கட்டவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் தேவையான தயாரிப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் கொரோனா உருவாக்கிய சூழ்நிலைகளுக்கு எதிராக தேசத்தின் பல்வேறு மூலைகளிலும் அற்புதமான பணிகள் இருக்கின்றன எனதருமை நாட்டு மக்களே நான் முந்தேல் கண்டு பகுதியைப் பற்றி பேசினேன் என்றால் உங்கள் நினைவுகளுக்கு என்னவெல்லாம் தோன்றும் வரலாற்று அபிமானிகள் இந்த பகுதியை ஜான்சியின் ராணி தொடர்பு தொடர்புபடுத்துவார்கள் வேறு சிலரோ அழகும் அமைதியும் நிறைந்த ஓர்ச்சாவை பற்றி எண்ணமிடுவார்கள் இன்னும் சிலருக்கு இந்த பகுதியின் தகிக்கும் வெப்பம் மீது நினைவு செல்லும் ஆனால் இப்போதெல்லாம் இங்கே வித்தியாசமானவை அரங்கேறி வருகின்றன இது மிகவும் உற்சாகமூட்டுவது இதைப்பற்றி பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த சில நாட்களாக ஜான்சியில் ஒரு மாதம் வரை நடைபெறக்கூடிய ஸ்ட்ராபெரி கொண்டாட்டம் தொடங்கியது புந்தேல் கண்டுக்கும் ஸ்ட்ராபெரிக்கும் என்ன தொடர்பு என்று பலருக்கு ஆச்சரியம் ஏற்படலாம் ஆனால் இது உண்மை இப்போது புந்தேல்கண்டில் ஸ்ட்ராபெரி சாகுபடி தொடர்பாக உற்சாகம் அதிகரித்து வருகிறது இந்த விஷயத்தில் பெரும் பங்கினை ஒருவர் ஆற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஜான்சியின் ஒரு பெண்மணியான குர்லின் சாவ்லா அவர்கள் சட்டப்படிப்பு படிக்கும் குர்லின் அவர்கள் முதலில் தனது வீட்டிலும் பின்னர் தனது வயலிலும் ஸ்ட்ராபெரியை பரீட்சார்த்தமாக வெற்றிகரமாக விளைவித்து ஜான்சியிலும் இதை பயிரிட முடியும் என்று நம்பிக்கை ஊட்டினார் ஜான்சியின் ஸ்ட்ராபெரி கொண்டாட்டம் வீட்டில் இருந்தபடியே என்ற கோட்பாட்டுக்கு வலு சேர்க்கிறது விவசாயிகளும் இளைஞர்களும் தங்களுடைய இல்லங்களின் பின்புறத்தில் இருக்கும் வெற்றிடங்களிலோ மாடிகளில் மாடிக்கூரை தோட்டமாகவோ ஸ்ட்ராபெரிகளை விளைவிக்க இந்த கொண்டாட்டம் வாயிலாக ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறது புதிய தொழில்நுட்பத்தின் உதவியோடு இத்தகைய முயல்வுகள் தேசத்தின் பிற பாகங்களிலும் நடந்தேறி வருகின்றன மலைகளின் அடையாளமாக விளங்கும் ஸ்ட்ராபெரி இப்போது கட்ச் பகுதியின் மணல் பாங்கான நிலத்திலும் விளைவிக்கப்பட்டு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்து வருகிறது நண்பர்களே ஸ்ட்ராபெரி கொண்டாட்டம் போன்ற பரிசோதனைகள் எப்படி புதுமைகள் படைத்தல் உணர்வை பிரதிபலிக்கின்றனவோ அதே நேரத்தில் நமது தேசத்தின் விவசாயத்துறை எந்த வகையில் புதிய தொழில்நுட்பத்தை அரவணைக்கிறது என்பதற்கும் ஒளி சேர்க்கிறது நண்பர்களே விவசாயத்தை நவீனமயமாக்க அரசாங்கம் கடப்பாடு உடையதாக இருக்கிறது இதற்கான பல படிகள் மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றன இனிவரும் காலத்திலும் அரசின் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறும் எனதருமை நாட்டு மக்களே சில நாட்கள் முன்பாக நான் ஒரு காணொளியைக் காண நேரது அந்த காணொளி மேற்கு வங்கத்தின் மேற்கு மிதினாபூரில் இருக்கும் பிங்கலா கிராமத்தைச் சேர்ந்த ஒரு ஓவியரான சர்முத்தீன் பற்றியது ராமாயணம் தொடர்பாக அவர் வரைந்த ஓவியம் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது பற்றி அவர் மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார் இதனால் அவரது கிராம மக்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இந்த காணொளியை கண்ட பின்னர் அவரைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு உண்டானது இது தொடர்பாக மேற்கு வங்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மிக நல்ல முன்முயற்சி பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது இதை உங்களோடு பகிர விரும்புகிறேன் சுற்றுலா அமைச்சகத்தின் பிராந்திய அலுவலகம் மாத தொடக்கத்திலேயே வங்காளத்தின் கிராமங்களில் ஒரு இன்க்ரெடிபிள் இந்தியா வீக்கெண்ட் கேட்வே அதாவது அற்புதமான இந்தியா வார இறுதி நுழைவாயில் என்பதை தொடக்கியது இதில் மேற்கு மித்னாபூர் பாங்குரா பீர்பும் புரூலியா கிழக்கு பர்தமான் ஆகிய இடங்களின் கைவினைஞர்களை கொண்டு வருகையாளர்களுக்கென கைவினைப் பொருட்களின் பட்டறை ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்த அற்புதமான இந்தியா வார இறுதி நுழைவாயில் படி கைவினைப் பொருட்களின் மொத்த விற்பனை கைவினைஞர்களுக்கு அதிக ஊக்கமளிப்பதாக இருந்தது நாடெங்கிலும் உள்ளவர்களும் புதிய புதிய வழிமுறைகள் வாயிலாக நம்முடைய கலைகளை வெகுஜனங்களுக்கு பிரியமானவையாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒடிஷாவின் ரூர்கேலாவைச் சேர்ந்த பாக்யஸ்ரீ சாகுவையை எடுத்துக்கொள்வோமே இவர் பொறியியல் மாணவர் என்றாலும் கடந்த சில மாதங்களாக இவர் சீலை ஓவிய கலையை கற்கத் தொடங்கி இதில் வல்லவரானார் சரி இவர் எங்கே தனது ஓவியத்தை வரைந்தார் தெரியுமா மென்கற்களில்தான் தான் கல்லூரி செல்லும் வழியில் பாகியஸ்ரீ அவர்களுக்கு இந்த மென்கற்கள் தட்டுப்பட்டன உடனே இவற்றை திரட்டி சுத்தம் செய்தார் பின்னர் இவர் தினமும் இரண்டு மணி நேரம் இந்த கற்களின் மீது சீலை ஓவிய பாணியில் வரையத் தொடங்கினார் இந்த கற்களின் மீது பூச்சுப்பூசி தனது நண்பர்களுக்கு பரிசாக அளிக்கத் தொடங்கினார் பொது முடக்கத்தின் போது இவர் பாட்டில்களின் மீது வரையத் தொடங்கினார் இப்பொழுதோ இவர் இந்த கலை பற்றிய பட்டறைகளை நடத்தி வருகிறார் சில நாட்கள் முன்பாக சுபாஷ் பாபுவின் பிறந்த நாளின் போது பாக்யஸ்ரீ அவர்கள் கற்களின் ஓவியம் வாயிலாக வித்தியாசமான நினைவாஞ்சலிகளை செலுத்தினார் இனிவரும் காலத்தில் இவருடைய முயற்சிகள் வெற்றி பெற என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கலை மற்றும் வண்ணங்கள் வாயிலாக மிக புதுமையான கற்றல் ஏற்படக்கூடும் ஏற்படுத்த முடியும் ஜார்க்கண்டின் தும்காவில் புரியப்பட்ட ஒரு இணையற்ற முயற்சி பற்றி எனக்கு தெரிவிக்கப்பட்டது இங்கே இடைநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஒருவர் பிள்ளைகளுக்கு கற்பிக்க கிராமத்தின் சுவர்களையே ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழி எழுத்துக்களால் நிரப்பிவிட்டார் மேலும் இதிலே பல வகையான ஓவியங்களையும் ஏற்படுத்தியதால் கிராமத்தின் பிள்ளைகளுக்கு மிக உதவிகரமாக இருக்கிறது இப்படிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் அனைவருக்கும் நான் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மனம் நிறை நாட்டு மக்களே பாரத நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் பல பெருங்கடல்கள் பெருந்தீவுகளை கடந்து உள்ள தேசம் சீலே இந்தியாவிலிருந்து சீலே சென்றடைய அதிக காலம் பிடித்தாலும் இந்திய கலாச்சாரத்தின் மனம் அங்கே நெடுங்காலம் முன்பாகவே பரவியிருக்கிறது மேலும் ஒரு விசேஷமான விஷயம் என்னவென்றால் அங்கே யோகக்கலை அதிகம் பிரபலமானதாக இருக்கிறது சிலேயின் தலைநகரான சாண்டியாகோவில் முப்பதுக்கும் மேற்பட்ட யோகக்கலை பள்ளிகள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கலாம் ஹவுஸ் ஆஃப் டெபுட்டீஸில் யோகக்கலை தினம் தொடர்பாக அதிக வரவேற்பு நிறைந்த சூழல் நிலவுவதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொரோனா காலகட்டமான இப்பொழுது நோய் எதிர்ப்பு திறன் மீது அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த திறனை அதிகரிப்பதில் யோகக்கலையிடம் இருக்கும் வல்லமையை பார்த்த மக்கள் முன்பை விட இப்பொழுது யோகக்கலைக்கு அதிக மகத்துவம் அளித்து வருகின்றார்கள் சிலையின் காங்கிரஸ் அதாவது அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒரு தீர்மானத்தையே இயற்றியிருக்கிறது அங்கே நவம்பர் மாதம் நான்காம் தேதி என்று தேசிய யோகக்கலை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சரி நவம்பர் மாதம் நான்காம் தேதி என்று என்ன பெரிய விசேஷம் என்று நீங்கள் எண்ணமிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் தேதி தான் முதலாவது யோக அமைப்பினை ஹோஜே ராஃபால் எஸ்த்ரேதா நிறுவினார் இந்த நாளை தேசிய யோக கலை தினமாக அறிவித்து எஸ்த்ரேதா அவர்களுக்கு ஸ்ரத்தாஞ்சலிகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது சீலேயின் நாடாளுமன்றம் வாயிலாக இது சிறப்பானதொரு கௌரவம் இந்தியர்களான நமக்கு இது பெருமிதம் மேலும் சீலேயின் நாடாளுமன்றத்தோடு தொடர்புடைய வேறு ஒரு விஷயமும் உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கலாம் சீலேயின் செனட் அதாவது மூதவையின் துணை குடியரசுத் தலைவரின் பெயர் ரவீந்திரநாத் குவிண்டேராஸ் உலக கவியான குருதேவ் டகோரால் உத்வேகம் பெற்று இடப்பட்டிருக்கும் பெயராகும் இது எனதரும் நாட்டு மக்களே மைகோவ் தளத்தில் மகாராஷ்டிரத்தின் ஜால்னாவைச் சேர்ந்த டாக்டர் ஸ்வப்னில் மந்திரி அவர்களும் கேரளத்தின் பாலக்காட்டைச் சேர்ந்த பிரகலாத் ராஜகோபாலனும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள் அதாவது சாலை பாதுகாப்பு தொடர்பாகவும் மனதின் குரலில் நான் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வரை நம்முடைய நாட்டில் சாலை பாதுகாப்பு மாதமாக நாம் கடைபிடித்து வருகின்றோம் சாலை விபத்துக்கள் இன்று நமது தேசத்தில் மட்டுமல்ல உலகெங்கிலும் கவலை அளிப்பனவாக இருக்கின்றன இன்று பாரத நாட்டில் சாலை பாதுகாப்பிற்காக அரசோடு தனியார் மற்றும் சமூக அளவிலான பல வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உயிர் காக்கும் இந்த முயற்சிகளில் நாம் அனைவரும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை மேற்கொள்ள வேண்டும் நண்பர்களே எல்லையோர சாலைகள் நிறுவனம் உருவாக்கும் சாலைகளில் பயணிக்கும் போது பல நூதனமான ஸ்லோகன்ஸ் அதாவது கோஷங்களை நீங்கள் பார்க்கலாம் திஸ் இஸ் ஹைவே நாட் ரன்வே அதாவது இது நெடுஞ்சாலை விமான ஓடுபாதை அல்ல பி மிஸ்டர் லேட் தேன் லேட் மிஸ்டர் அதாவது காலதாமதமானாலும் பரவாயில்லை காலமானவர் என்று ஆகிவிடாதீர்கள் போன்ற கருத்தை கவரும் கோஷங்கள் மக்களிடத்தில் விழிப்புணர்வை வல்லவையாக இருக்கின்றன இவை போன்ற கருத்தை கவரும் நூதனமான கோஷங்களையோ சிந்தையை ஈர்க்கும் வாசகங்களையோ நீங்கள் மைகோவுக்கு அனுப்புங்கள் உங்களுடைய நல்ல கோஷங்களும் இந்த இயக்கத்திற்கு பயனாகும் நண்பர்களே சாலை பாதுகாப்பு பற்றி பேசும் வேளையில் கொல்கத்தாவின் அபர்ணா தாஸ் அவர்கள் நமோ செயலியில் அளித்திருக்கும் ஒரு தகவல் பற்றி பேச விரும்புகிறேன் அபர்ணா அவர்கள் நான் ஃபாஸ்ட் டேக் திட்டம் பற்றி பேச வேண்டும் என்று ஆலோசனை கூறியிருக்கிறார் ஃபாஸ்ட் டேக் வாயிலாக பயணத்தின் அனுபவமே மாறிவிட்டது என்று இவர் கூறுகிறார் இதனால் நேரம் சேமிக்கப்படுவதோடு சுங்கச்சாவடியில் தடைப்பட்டு பணமாக செலுத்த வேண்டிய தேவையற்ற கவலைக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது அபர்ணா அவர்கள் கூறுவது சரிதான் முன்பெல்லாம் சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு வாகனமும் ஏழு முதல் எட்டு நிமிடங்கள் வரை சராசரியாக தாமதிக்க வேண்டியிருந்தது ஆனால் ஃபாஸ்ட் டேக் வந்த பிறகு இந்த நேரம் ஒன்றரை முதல் இரண்டு நிமிடங்கள் சராசரி காத்திருப்பு என்று ஆகிவிட்டது சுங்கச்சாவடியில் காத்திருப்பு நேரம் குறைந்து போனதால் வாகனத்தின் எரிபொருள் சேமிப்பு ஏற்படுகிறது இதனால் நாட்டு மக்களின் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்கள் சேமிக்கப்படுகின்றன என்று அனுமானிக்கப்படுகிறது அதாவது பணமும் மிச்சம் நேரமும் மிச்சம் அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றுங்கள் உங்களின் மீதும் அக்கறை செலுத்துங்கள் மற்றவர்கள் உயிர் மீதும் கரிசனம் காட்டுங்கள் இதுவே நான் உங்களிடம் விடுக்கும் வேண்டுகோள் எனதருமை நாட்டு மக்களே நம் நாட்டிலே ஒரு வழக்குச் சொற்றொடர் உண்டு ஜல பிந்து நிபாத்தேன பூரியதே கடகா அதாவது ஒவ்வொரு சொட்டு நீரால் தான் குடம் நிரம்புகிறது நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் நம்முடைய மன உறுதியை மெய்ப்பிக்கும் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் தொடக்கத்தை எந்த இலக்குகளோடு நாம் மேற்கொண்டோமோ அவற்றை நாம் அனைவருமாக இணைந்து நிறைவேற்ற வேண்டும் நாம் அனைவரும் இணைந்து இந்த ஆண்டினை பொருள் சார்ந்த ஒன்றாக ஆக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் வாருங்கள் நீங்கள் உங்களுடைய செய்திகளை உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து அனுப்பி வாருங்கள் அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம்